பிரைஸ் பி டு காட். கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற நிகழ்ச்சியினூடாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசி வருகிறார் என்று அறிந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தகுதியில்லாத எங்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுப்பதை குறித்து நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை யோவேல் 2:14 இப்படி சொல்லுகிறது, உங்கள் தேவனாய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. போஜன பலி, பான பலி. போஜன பலி என்று சொல்லும் பொழுது நாம் நம்முடைய ஆகாரத்தை தியாகம் பண்ணுவது, ஆகாரம் என்று சொல்லும் பொழுது திடகாத்திரமான ஆகாரத்தை தியாகம் பண்ணுவது, பான பலி என்று சொல்லும் பொழுது பானங்களை, அதாவது திரவ பானங்களை தியாகம் பண்ணுகிற காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார். இயேசுவாகிய தேவன் 40 நாள் எப்படி உபவாசம் இருந்தால் என்றால் புசியாமல் குடியாமல் உபவாசம் இருந்தார். மோசேயை குறித்தும் நாங்கள் அப்படித்தான் பார்க்கிறோம். புசியாமல் குடியாமல் இருக்கும் பொழுது தேவனாய கர்த்தர் இடைபடுகிறவராயிருக்கிறார். இந்த கடைசி காலங்களில் தேவனாய கர்த்தர் தன்னுடைய மனவாட்டி திருச்சபையிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமும் இதுதான். என்ன செய்ய வேண்டுமாம்? போஜன பலியிட வேண்டும். போஜன பலி செலுத்தும் பொழுது அதை தேவனாய் கர்த்தர் நினைவிலே வைக்கிறார், அதற்குரிய பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பான பலி செலுத்தும் பொழுது நமக்கு விருப்பமான காரியங்களை ஒதுக்கி தள்ளும் பொழுது, தானியலை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ராஜாவினுடைய போஜனத்தை வேண்டாம் என்று உதறி தள்ளினார். அப்படியாக உயர்ந்த உயர்ந்த ஆகாரங்களையும் இன்னும் நம்மை கவர்ந்து இழுக்கிற ஆகாரங்களையும் உதறி தள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். நீங்கள் எலேசரை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய வேலைக்காரராக கடந்து சென்றிருக்கிறார். அங்கே லாபானுடைய வீட்டில் அவருக்கு ஏராளமான ஆகாரங்கள் படைக்கப்படுகிறது. ஆனாலும் எலேசர் சொன்ன வார்த்தை, என்னுடைய எஜமான் சொன்ன வேலையை நான் செய்யட்டும், அதன் பின் சாப்பிடுகிறேன் சொன்னார். இப்படிப்பட்ட தியாகத்து நிமித்தம்தான் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகாப் ராஜா எளியா தீர்க்கரசி அழைக்கிறார் ஆகாரம் உண்ணும்படியாக. நீர் வந்து ராஜ போஜனம் பண்ணும் என்று அழைக்கும் பொழுது வேண்டாம் என்று சொல்லி உதறிவிட்டு கர்மேல் பருவத்திற்கு ஏறுகிறார். எதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த கடைசி காலங்களிலே சாதாரணமான ஜபங்களினால் நம்முடைய வாழ்க்கையிலோ குடும்பத்திலோ ஊழியங்களிலோ தேசங்களிலோ அற்புதங்கள் நடைபெறப் போவது இல்லை. போஜன பான பலி, போஜன பலி பான பலி செலுத்துவோம் என்றால் தேவனாய கர்த்தர் நம்முடைய தேசத்தில் அவர் ஆளுகை செய்யும்படி விரும்புகிறார். அவருடைய ஆளுகை தேசத்திலே காணப்படும். இதற்கு ஆதாரமாக சொல்லுகிறார், 18 சொல்லுகிறார், கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். இப்படிப்பட்ட பலிகளை நாங்கள் செலுத்தும் பொழுது தேவனாய கர்த்தர் என்ன செய்கிறார்? தன்னுடைய ஜனங்களுக்காக வைராக்கியம் கொண்டு இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். எப்படி எலியாவுடைய வாழ்க்கையில இறங்கி வந்தாரோ, எப்படி எலேசர் போன காரியங்களில் இறங்கி வந்து அவனுடைய வேலைகளை முடித்து கொடுத்தாரோ, அப்படியாக தானியலுடைய காரியம் தேவனுடைய பார்வையில் ஜெயபலமாக இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனாய் கர்த்தர் இப்படிப்பட்ட பலிகளை செலுத்தும் பொழுது தேவனாய் கர்த்தர் வைராக்கியம் கொண்டு கடாட்சிக்கிறவராய் இருக்கிறார். எப்பொழுதும் போல பழக்கத்தின்படி ஜெபிக்காதவர்களாய் இருக்க வேண்டும் என்று பரிசுத்தாவின் விரும்புகிறார். ஒரு சிலரை பார்ப்பில் என்றால் நான் இந்த நாளிலே உபாசம் அணி ஜெபிப்பேன்னு சொல்லி பழக்கத்தின்படி ஜெபிக்கிறோம், வழக்கத்தின்படி ஜெபிக்கிறோம். நல்லது, அதை செய்ய வேண்டும். ஆனால் அதை காட்டிலும் ஒரு மேலான அனுபவம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதெல்லாம் நம்மை ஜெபிக்கும்படி உபாசம் அணி ஜெபிக்கும்படி விரும்புகிறாரோ, எப்பொழுதெல்லாம் பானபலி செலுத்தி அவருடைய சமூகத்தை தேடும்படி விரும்புகிறாரோ, அப்பொழுதெல்லாம் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது மனவாளனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறவளாய் மாறுகிறவரா, மனவாளனுடைய சத்தத்தை கேட்கிறவளாய் நாங்கள் மாறுகிறோம். தேவனாய் கர்த்தர் இந்த மேலான கிருபைகளை தம்முடைய மனவாட்டி திருச்சபைக்கு, தம்முடைய மனவாட்டியாய் இருக்கிற நமக்கு கொடுக்கும்படி இறங்கி வருகிறார். கண்களை மூடி இந்த மேலான அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும், உலகத்தில் கொடூரமான சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது, உலகம் எங்கும் பார்த்தாலும் கேள்விக்குறியான நாட்களாக இருக்கிறது, இந்த நாட்களிலே தேசத்திற்குரிய நல்ல செய்தி என்னுடைய வேதாகமத்திலே இருக்கிறது.
நான் போஜன பலி செலுத்தும் பொழுது, நான் பான பலி செலுத்தும் பொழுது, என் தேவனாய கர்த்தர் வைராக்கியம் கொண்டு என்னுடைய தேசத்தை மீட்கிறவராய் வெளிப்பட போகிறார். அதற்காகத்தான் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். அர்ப்பணிக்கிறவன் மேல் தேவனாய கர்த்தர் தம்முடைய அளவில்லாத கிருபைகளை கொடுக்க போகிறார். கண்களை மூடி பெருமூச்சோடு ஜெபிக்க போகிறோம். அந்த நாட்களிலே சொன்னது போல, சகரியா 12:10 சொன்னது போல, கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் மேல் கட்டவிழ்த்து நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உபாசம் பண்ணி ஜெபிப்போம், உபாசம் பண்ணி பொருத்தனை பண்ணி ஜெபிப்போம், பானபலி செலுத்தி ஜெபிப்போம் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். இதன் நிமித்தம் அவருடைய குடும்பத்திலும் அவருடைய ஊழியங்களிலும் வியாபாரத்திலும் தேசத்திலும் கத்த வைராக்கியம் கொள்கிறபடியால் நன்றி. எல்லாவித கணநித்திரையின் ஆவிகளையும் பெருந்திண்டியின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் ஜனங்களை விட்டு வெளியேறிந்து கட்டவிடுக்கிறேன். அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் என்னாலும் உள்ளது. ஆமேன்.